எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அமாவாசை அன்று மாலை நேரத்தில் இதை செய்தால் தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், நினைத்ததும் நிறைவேறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருடைய கேள்வி இது என்னென்னா, அமாவாசை கும்பிடாதவங்க அன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அமாவாசை சில பேர் தாய் தகப்பன் மாமனார் மாமியார் இவங்களாம் இருக்கிறவங்க அமாவாசை கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கான இந்த பதிவு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் காமிச்சிருக்கிறது சாம்பிராணி, கட்டி சாம்பிராணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம தூள் பண்ணி, இது வந்து பால் சாம்பிராணின்னு கூட சொல்லலாம், இதை தூள் பண்ணி நம்ம ஒரு பால் ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். இது இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் உடனே உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இதை நான் காமிக்கிறேன். இந்த சாம்பிராணியை நம்ம வீட்டில் தூபம் போடும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியெல்லாம், அந்த எதிர்மறை ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் அடித்து விரட்டும். சரி, இப்போது இந்த சாம்பிராணி எப்படிமா தூபம் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எடுத்துகிட்ட பிற்பாடு சிரட்டன்னு சொல்லுவாங்க, தேங்காய் கண் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, இல்லை வெறும் கொட்டாங்குச்சி இருந்தால் கூட பரவாயில்ல. அதை வந்து நெருப்பில் கேஸ் அடுப்பில் வச்சிங்கன்னா சூடு ஏறிடும், அது மேலே இதை நீங்கள் போடலாம். சரி, மாலை நேரத்தில் செய்யலான்னு இருக்கிறனே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து அமாவாசை வணங்குறது கும்பிட்றது இல்லைம்மா, எனக்கு யாரும் தெரியல முன்னோர்கள்னா, நம்மளுக்கு இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் யார் நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறது வந்து தசாங்கம். இது வந்து தசாங்கம் கோணுன்னே இப்போ கடையில் விற்கிது, அதை நம்ம வீட்டில் வாங்கி வந்து ஏற்றனா ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுக்கு கும்பிடாதவங்களுக்கும் கும்பிடுறவங்களுக்கும், அமாவாசை கும்பிட்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நம்மளுடைய முன்னோர்கள் நீங்கள் யாரை ஏற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இருக்கிற சன்னதிக்கு நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நம்ம என்ன வரோம் அவங்கக்கிட்ட போய் கேட்குறோமோ, நம்மளை நான் ஏன்னா அவங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் தானே, அவங்கள நம்ம வணங்குறதுனால நம்மளுக்கு என்ன குறைவு வச்சுருவாங்க அவங்க. கண்டிப்பாக நல்லா பாருங்களேன், சித்தர்களை வணங்குறவங்க நல்ல ஒரு பணக்காரத்தன்மையோட செழுமையாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அந்த சித்தர்களோட படத்தை வீட்டில் வச்சும் வணங்குவாங்க, சில பேர் பூஜை அறையில் வச்சும் வணங்குவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சாமி படம் இருக்குதுன்னா அதுக்கு கீழே முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் படத்தை நீங்கள் வச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, சித்தர்கள் சந்நிதி, இப்போ சித்தர்கள் வந்து அடக்கம் பண்ண இடமே ஒரு சில இடத்துல சமாதி அடைஞ்ச இடமே இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து அங்கேயே இருப்பாங்க, அங்கேயே சமாதி அடைஞ்சிருப்பாங்க. அந்த கோவிலாக தான் இன்னும் ரொம்ப உசிதங்க. ஒரு சில ஊருங்களில் அவங்களுக்குன்னே சன்னதி இருக்கும், அந்த இடத்துல சிவலிங்கத்தை வச்சிருப்பாங்க சிவன், சரிங்களா. சிவன் கோவில் என்றாலே அங்கே ஒரு சித்தர் கண்டிப்பாக இருப்பார். எந்த அந்த வாழ்ந்து இறந்தவங்க அந்த சித்தர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள போய் நீங்கள் வணங்குறது, அதுவும் அமாவாசை அன்னைக்கு போய் வணங்குறது மூலியமாக நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன நீங்கள் நினைச்சாலும் 100% நிறைவேறும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நல்ல சித்தரை வணங்கி வணங்கி நல்ல ஒரு வசதியான வாய்ப்பு, வசதியான இடத்துல பொண்ணு கொடுத்தது, வசதியான இடத்துல புள்ள கொடுத்தது, அந்த மாதிரிலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி தானேங்க வேணும், குறைவில்லாமல் பிள்ளைங்க வாழணும், நிறைவோட வாழணும் நம்ம நினைப்போம். இப்போது இந்த சித்தர்கள் சன்னதிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு பூவு இல்லை ஒரு பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சித்தரை வச்சு வணங்க. முருகன் சன்னதிலையும் சித்தர்கள் இருப்பாங்க, சிவன் சன்னதிலையும் இருப்பாங்க, முருகன் சன்னதிலையும் இருப்பாங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த சாம்பிராணி நான் சொன்ன இல்லைங்களா, உங்களால் முடியும் அப்படின்னா அந்த கப்பு சாம்பிராணி கூட நல்ல கூட மாதிரி ஒரு சாம்பிராணி விற்கிது, அதை வாங்கிட்டு போயிட்டு முக்கியமாக இதுதான் சாம்பிராணி போக அந்த இடத்துல நீங்கள் போடணும். இந்த சாம்பிராணி எடுத்துன்னு போய் வச்சு அதை ஏற்றிட்டு இந்த பால் சாம்பிராணி, இந்த சாம்பிராணி சொன்னீங்களா, தூள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நெருப்பில் போடுங்க. அந்த ஏற்றி வச்ச சாம்பிராணியில் அந்த நம்ம தூள் பண்ண சாம்பிராணி போடுங்களேன், நல்ல ஒரு மனம் வரும் அந்த இடத்துல. அவங்க அப்படியே நம்மளுக்கு நம்மளுடைய
குறைகளுக்கு, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்ப்பாங்க. ஏன் அமாவாசை தினத்தில் போய் நான் செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை வணங்குற மாதிரியே சித்தர்களை வணங்கினாலும் நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு மேலே அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சித்தர்களை வணங்கி வாங்க, நல்லது மட்டுமே நடக்கும். சுவாமியும் கும்பிடுங்க, அதிலே அந்த சித்தர் சமாதி இருக்குதுன்னா புது ஒரு இந்த மாதத்துலேருந்து கூட ஆரம்பித்து நீங்கள் இந்த சன்னதிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அவருடைய எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த சித்தர் சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு இந்த சாம்பிராணி போக. இல்லை எனக்கு இந்த தூள் இதெல்லாம் தெரியாதுமா, நான் கப்ஸு சாம்பிராணி வாங்கி ஏற்றி வைக்கட்டுமா, ஏற்றி வைங்க, நல்லது நடக்கும், தப்பு எதுவும் கிடையாது. சாம்பிராணி ஏற்றி வச்சு அந்த புகை அந்த புகையான இடத்துல நீங்கள் அதை கேட்கும் பொழுது உங்களுடைய பலன், உங்களுக்கான பலன், நோய், எனக்கு எந்த இந்த மாதிரி பிரச்சனை உடம்புக்கு முடியல, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நேராக சித்தர் சமாதியில் போய் கொஞ்ச நேரம் உக்காருங்க. இப்போது நிறைய கோவில்களில் இருப்பாங்க இல்லைங்களா, அது ஒரு சித்தருக்குனே ஒரு படம் கூட வச்சுருப்பாங்க. சித்தர்னால் யார் யாரெல்லாம் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வடலூர் அருப்பெருஞ்சோதி சொல்கிறோம் இல்லைங்களா, வள்ளலார், அவரையும் ஒரு சித்தர் தான். அவர் படத்தை வச்சு வணங்குறவங்க இருக்கிறாங்க, பாபாவை வச்சு கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, அவரும் ஒரு சித்தர் தான். அந்த மாதிரி சித்தரோட சன்னதியில் போய் நீங்கள் உட்காந்துருங்க கொஞ்ச நேரம், உங்கள் நோய் உங்களை விட்டு போகலைன்னா என்னன்னு பாருங்கள். அதுவும் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே பிறக்குது உங்களுக்கு, இரவு நேரத்தில் நீங்கள் சித்தர் சன்னதிக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன், நீங்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.